அன்னைக்கு ஒரு நாள் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ண வந்து இந்த சந்தவம். இந்த சந்தவம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. ஸ்நாக்ஸ் குழந்தைங்க வேணும்னு கேட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேமியா பயிட்டுருக்குல்ல, அணில் சேமியா வந்து அரிசி சேமியா பாக்கெட்டை வாங்கி அதை பாதி வேக வச்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் போட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கப்புறம் அதை தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே வந்து எடுத்து வச்சிடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் தாங்க வேறு லெவலில் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விணிப்பாக, அது இனிப்பு சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சந்தம் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு இட்லி மாதிரியே வேக வச்சு எடுத்தாச்சு. சும்மா அவ்வளோ அற்புதமாக ஆவி பறக்க 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 எடுத்து வச்சாச்சுங்க. சரி இது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறோம். சாப்பிட்டு பார்த்தலாம் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை ஏலக்காய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பாகு இது ரெண்டும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து இந்த சந்தவத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டா 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 அவ்வளோ அற்புதமாகும்.